மண்டை குழப்பம் மாயத் துயர்கள் புதிர் நூறுக்கான விடையை இப்போது காணலாம். புதிரை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம். படை தலைப்பதற்கான தேர்வுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. இருபத்தி நாலு படை வீரர்கள் வழங்கப்படும். அவர்களை ஆறு வரிசையாக நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு வரிசையிலும் ஐந்து பேர் இருக்க வேண்டும். யார் இதை சரியாக செய்து முடிக்கிறார்களோ அவர்களை படை தளபதியாக நியமிப்பதாக அரசன் அறிவித்தான். பலரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு எவ்வளவோ முயற்சித்து முடியவில்லை. மிக புத்திசாலி ஒருவன், உங்களை போன்ற மிக புத்திசாலி ஒருவன் சிந்தித்து இதற்கான தீர்வை கண்டறிந்து அரசன் கேட்டுக்கொண்டபடி இருபத்தி நாலு வீரர்களை பயன்படுத்தி ஆறு வரிசையை நிற்க வைத்தான். ஒவ்வொரு வரிசையிலும் ஐந்து வீரர்களை எண்ணிக்காட்டலாம். அவனுடைய மதிநுட்பத்திற்கு பரிசாக படை தளபதியாக அவனுக்கு பதவி வழங்கப்பட்டது. என்ன செய்யலாம்? ஏற்கனவே நம்ம இந்த கேள்வியை சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், நார்மலாக திங்க் பண்ணாங்கன்னா உங்களால் வந்து இதுக்கு விடைகள் கண்டறிய இயலாது. அதை தாண்டி சிந்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கான விடையை இப்போ பார்க்குறோம். இருபத்தி நாலு வீரர்கள், ஆறு வரிசை, ஒரு வரிசைக்கு ஐந்து பேர் இருக்க வேண்டும். ஒரு வரிசைக்கு ஐந்து வீரர்கள். வரிசை ஒன்று, வரிசை ரெண்டு, மூணாவது வரிசை, நாலாவது வரிசை, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. முதல் வரிசையில் ஐந்து வீரர்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. இரண்டாவது வரிசையில் ஐந்து வீரர்கள். மூன்றாவது வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. நான்காவது வரிசை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. ஐந்தாவது வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. ஆறாவது வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. மொத்த வீரர்கள் இருபத்தி நாலு. ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு. மொத்தம் கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு வீரர்களை பயன்படுத்தியாச்சு. மொத்தம் ஆறு வரிசைகள். வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு. ஆறு வரிசைகளில் நிற்க வைத்தாத்து. ஒவ்வொரு வரிசையில் ஐந்து பேர் இருக்கணும்ன்ற கண்டிஷன். ஒவ்வொரு வரிசையிலும் ஐந்து ஐந்து பேர். இதுதான் அந்த புதிர்கான விடை. கொடுக்கப்பட்ட இருபத்தி நாலு வீரர்களை ஒவ்வொரு வரிசையிலும் ஐந்து பேர் வீதமாக ஆறு வரிசையாக நிற்க வைப்பதற்கான தீர்வு இதுதான். சரியான தீர்வை கண்டறிந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டறிய இயலாதவர்கள் மீண்டும் ஒரு புதிர் முயற்சிக்கலாம். நன்றி. மண்டையை குழப்பும் மாய புதிர்கள் வரிசையில் புதிர் நாளுக்கான விடையை இப்போது காணலாம். புதிரை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். கீழே உள்ளதில் ஒன்று மட்டும் உண்மை, மற்றவை பொய். ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு பத்து வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பத்து வாக்கியங்களில் ஒரு வாக்கியம் மட்டும்தான் உண்மையானது, மற்ற ஒன்பதும் பொய். அந்த உண்மையான வாக்கியம் எதை என்று கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது ஸ்டேட்மெண்ட், இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்று மட்டும் பொய். ரெண்டாவது சொல்றது ரெண்டு பொய் சொல்லுது. மூணாவது லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா மூன்று வந்து பொய். நாலாவது சொல்றது நான்கு பொய். ஐந்தாவது ஐந்து மட்டும் பொய். ஆறாவது ஆறு மட்டும் பொய்.
ஏழாவது ஏழு மட்டும் போய், எட்டாவது எட்டு மட்டும் போய், ஒன்பதாவது ஒன்பது மட்டும் போய், பத்தாவது பத்துமே போய் பார்ப்பேன்னு சொல்லும். ஆனால் இதுல ஒன்பது ஸ்டேட்மெண்ட் பொய்யானது, ஒன்றே ஒன்று தான் உண்மை. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் நாம் சொல்றதுபடி ஒருவேளை இது உண்மையாக இருந்தால், இது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த முதலாவது ஸ்டேட்மெண்ட் கீழே உள்ளதில் ஒன்று மட்டும் உண்மை, மற்றவை பொய். அந்த உண்மை இதுதான் அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம எடுத்துட்டு இப்ப பார்த்தோம்னா, இது உண்மை ஒன்று மட்டும் வந்து பொய் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு எடுத்துக்கணும்னா, லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக இரண்டு மட்டும் பொய், இது ரெண்டு மட்டும் சொல்லுது, இது மூணு மட்டும் சொல்லுது, நாலு மட்டும் சொல்லுது. அப்ப ஒன்று மட்டும் பொய் அப்படிங்கிறது சரியா இருந்தா, இது எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கு. இப்ப ரெண்டு பொய் மூணு பொய் அப்படின்னு வரும்போது இது பொய்யாயிடும். அப்ப இது இல்லை, ஒன்று மட்டும் பொய் அப்படிங்கிறது உண்மையான ஸ்டேட்மெண்டாக இருக்க முடியாது. ரெண்டு மட்டும் பொய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா இது இல்லை, ரெண்டு மட்டுமே பொய் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்ப கீழே வரக்கூடியது வந்து மூன்று மட்டும் போய், நான்கு மட்டும் போய், ஐந்து மட்டும் போய். இப்ப ரெண்டு மட்டும் பொய்ன்றது நம்ம உண்மைன்னு எடுத்துக்கணும். அப்ப இதெல்லாமே எப்படி வந்து நமக்கு வந்து அதுக்கு பொருத்தமா வரும், அது பொருத்தமையாது. அப்ப இரண்டு மட்டும் பொய் அப்படிங்கறத வந்து இதுக்கு சரியான விடையாக அமையாது. மூணாவது பாருங்க, இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக மூன்று மட்டும் பொய், சரியாக மூன்று மட்டும் பொய், இது வந்து சரியாக இருந்தால் மூன்று மட்டும் பொய் அப்படின்னாக்க ஏழு ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை இருக்கும். ஆனா இங்க எட்டி நம்ம சொல்றது பாருங்க, ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்லுது. அப்போ இது சரியா இருந்தா ஏழு பொய். அப்ப நம்ம இந்த கேள்வியே வந்து அடிபட்டு போயிருது. அப்ப இதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான்காவது பாருங்க, நான்கு மட்டும் பொய் அப்படின்னாக்கா ஆறு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா கேள்வியில பாருங்க, ஒண்ணுதான் உண்மைன்னு கேள்வி சொல்லிடுச்சு. அப்ப இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஐந்து மட்டும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அப்ப ஐந்து மட்டும் பொய்னா ஐந்து உண்மை இருக்குன்னு அர்த்தம். இது படி பார்த்தோம்னாக்கா ஒண்ணுதான் உண்மை இருக்குன்னு இது சொல்லுது. அப்ப இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆறு மட்டும் போய் அதான் நாலு வந்து உண்மை. ஆனா ரெட்டிங் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. சரியாக ஏழு மட்டும் போயினா மூணு வந்து உண்மைன்னு அர்த்தம். ரெட்டிங் என்ன சொல்லுதுன்னாக்க ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுவும் சரியா இருக்க வாய்ப்பு இல்லை. எட்டு மட்டும் பொய்யா இருந்தா ரெண்டு உண்மை ஆயிடும். ஆனா இது ஒண்ணுதான் உண்மைன்னு சொல்லுது. இதுவே இருக்க வாய்ப்பில்லை. இது பாருங்க, இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய். இதே இதை இப்ப ஒப்பிட்டு பாருங்க, உள்ளதில் ஒன்று மட்டும் உண்மை, மற்றவை பொய். பத்து இருக்கு, பத்துல ஒன்னு மட்டும் உண்மை, மற்றவை பொய்னா பொய் வந்து ஒன்பதுன்னு ஆகும். உண்மை வந்து ஒன்று, பொய் ஒன்பது. இதையும் இந்த ஒன்பதாவது ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய், மற்றவை பொய்ன்றது ஒன்பது. ஒன்பது மட்டும் பொய், இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய், இது பொய், இது சரியா போச்சு. ஒன்பதுக்கு ஒன்பது முன்னாடி பாருங்க, கீழே உள்ளவற்றில் ஒன்பது ஒன்று மட்டும் உண்மை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிறது பத்துல ஒன்பதாவது ஸ்டேட்மெண்ட்டும் கீழே உள்ளவற்றில் ஒன்பது மட்டும் உண்மை, ஒன்று மட்டும் உண்மைனா அது ஒன்பது உண்மை அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. அப்ப அதுபடி லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய். அப்ப இது ஒன்ன தவிர்த்து மாத்தது எல்லாமே பொய் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு விளங்குது. இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய். இதும் பொய், 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 இந்த பத்தாவதும் பொய். இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை அப்படின்னா இது எல்லாமே பொய் அப்படின்னு அர்த்தம். ஆகும் இது சரியா, கீழவற்றில் ஒன்று மட்டும் உண்மை, ஒன்று மட்டும் உண்மை. அப்போ மற்றவை பொய், ஒன்பது பொய். இப்போ பத்தாவது அது மாதிரி வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக பத்து மட்டும் பொய்னா பத்தும் பொய்யாயிடுச்சுன்னா
ஒன்றுபட்ட உண்மை அப்படிங்கிறது வந்து மாறுபட்டு நிற்கும். அப்போ இது அதுக்கு சரியான விடை அமையாது. அப்போ இந்த ஒன்பதாவது தான் இதற்கான சரியான விடை. இந்த லிஸ்டில் உள்ளவற்றில் சரியாக ஒன்பது மட்டும் பொய் அப்படின்னா, இந்த ஒன்றை தவிர மற்ற ஒன்பது ஸ்டேட் மட்டும் பொய், இது ஒன்று மட்டும்தான் மெய், இது ஒன்று மட்டும்தான் மெய் அல்லது உண்மை. ஹெட்டிங் பாருங்க, கீழே உள்ளவற்றில் ஒன்று மட்டும் உண்மை, இதுதான் உண்மையானது, மற்றவை எல்லாம் பொய். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா, வெறும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அர்த்தத்தை மட்டுமே நம்ம பார்க்காம மற்றவர்களோடு அதை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் வந்து இது போன்ற புதிர்களை விடுவிப்பதற்கான வழிமுறை. பலரும் முயற்சித்துள்ளவர்கள், விடையை கண்டறிந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டறிய இயலாதவர்கள் மற்றும் ஒரு புதிரில் முயற்சிகளை தொடர்வோம். நன்றி.